ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸ்ரீ சிவகிரி, நான் உங்கள் குங்கும கிருத்திகா. நம்மளுடைய இன்னிக்கான மூலிகை தேடல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிவிடயம். அதிவிடயம் அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது பேர். எந்த அளவுக்கு மருத்துவ பயன் அதிகமாக இருந்திருந்தால் இதுக்கு அதிவிடயம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இல்லைங்களா. அதாவது விடயம் அப்படிங்கிற பேரை தான் வந்துட்டு கிராமத்து பக்கத்தில் மக்கள் புழக்கத்தில் வரும்போது அதிவிடயம் அப்படின்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வலிகளை போக்கும் நிவாரணியாக செயல்படும் சக்தி வாய்ந்த மூலிகை அதிவிடயம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கண்டிப்பாக கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் படிக்க படிக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நம்ம அதிவிடயம் பயன்படுத்தி நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய விதமான பல கூட்டு மருந்து பண்ணியிருக்காங்க. சித்த மருத்துவத்தில் இந்த அதிவிடயம் வந்து அதிகமாகவே பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதா, யுஞ்ஞானா இதிலெல்லாம் கூட, யுஞ்ஞானி சொல்லுவாங்க இல்லையா, ஹோமோபதி இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம அதிவிடயம் அதிகமாக பயன்படுத்தி நிறைய விதமான பிரச்சனை சரி செஞ்சுருக்காங்க. நம்ம அதிவிடயம் பயன்படுத்தி என்ன மாதிரியான பிரச்சனைகள் சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அதிவிடயத்தோட மூலிகையில் இருக்கக்கூடிய இலைகள், கனி, மலர்கள், அதுக்கப்புறமா வேறு, மரப்பட்டை, செடி, இது வந்து ரொம்ப குட்டியுண்டாக, அதாவது ரொம்ப ஹைட்டும் இல்லாமல் ரொம்ப குட்டியுண்டும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வளரக்கூடிய செடி வகைகள் தான் இது. இந்த அதிவிடயம் வந்து மலை சார்ந்த பகுதியில் தான் வந்துட்டு அதிகமாக வளரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிவிடயம்னால் என்ன மாதிரியான பயன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிகமே குழந்தைகளுக்கு வரக்கூடிய பாதிப்பு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிறுநீரக பிரச்சனை, அதுக்கப்புறமா ஜலதோஷ பிரச்சனை, சட்டுன்னு வந்துட்டு அவங்களுக்கு சளி பிடிச்சிரும், ஜீரணமாகாமல் இருக்கும். மெயினாக வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்கு ஜீரணமே ஆகவே ஆகாது. ஸோ இந்த டைஜஸ்ட் பிரச்சனை வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்னும் சில பேர் நம்ம குழந்தைக்கு சத்தான ஆகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் கூட டைமிங் கொடுக்காமல் நமக்கு வந்து சாப்பிட்ற ஆகாரம் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே செரிமானம் ஆகிடும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற பொருள் தான் இருக்குது, சீக்கிரமே செரிமானம் ஆகக்கூடிய பொருள் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கும். அதிவிடயம் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய செரிமான பிரச்சனை வந்து சரி செய்கிறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதிவிடயம் வந்துட்டு இடித்து பொடிச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம தேனோட குழச்சி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடிக்கடி வரக்கூடிய வந்துட்டு தலைவலி அந்த பிரச்சனையும் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உடல் சூடு ஆயிடுச்சுன்னா மோஷன் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப லூஸாக போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்கிறதுக்கும் நம்ம அதிவிடயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பசியின்மை பிரச்சனை சரி செய்கிறதுக்கும் நம்ம அதிவிடயம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விட்டு வரக்கூடிய ஜலதோஷம் போக்குறதுக்கும் நம்ம அதிவிடயம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கூடவே வந்துட்டு சூட்டுனால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு, அது வந்துட்டு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ரொம்ப பாடி வந்துட்டு, அதாவது நம்ம உடல் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும்போது டக்குன்னு வந்துட்டு நமக்கு லூஸ் மோஷன் மாதிரி போகும், அதாவது டிசன்ட்ரி மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி டைமில் கூட நம்ம இந்த அதிவிடயம் எடுத்துக்கலாம். அதிவிடயம் எடுத்துக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மூலம் சம்மந்தப்பட்ட வலி போகிறதுக்கும் மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி செய்கிறதுக்கும் நம்ம அதிவிடயம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் அதிவிடயம் பயன்படுத்தி நம்ம தேநீராக பண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கூடவே வந்துட்டு வலியுடன் கூடிய வயிற்றுப்போக்கு, சில பேருக்கு வயிற்று வலியும் வந்துடும், கூடவே வந்து வயிற்றுப்போக்கும் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் நம்ம அதிவிடயம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரசவத்திற்கு பின், அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பிரசவம் அடைந்ததற்கு பின் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம அதிவிடயம் கொடுக்கும்போது தாய்மார்களுக்கு வந்துட்டு உடல் வந்து வலம் பெறுவதற்கும் அவங்க உடம்பு வந்து பலம் படுறதுக்கும் அதிவிடயம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கூடவே வந்துட்டு தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கும் நம்ம அதிவிடயம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வலி சார்ந்த, அதாவது கால் வலி, கை வலி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா,
வலி சார்ந்த பிரச்சனை சரி செய்கிறதுக்கும் ஒரு பெரிய நிவாரணியாக, அதாவது வலி நிவாரணியாக இருக்கக்கூடிய பொருள் வந்து நம்ம அதிவிடையும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. கூடவே வந்துட்டு நமக்கு சட்டுன்னு வந்துட்டு தலைவலி வந்துடும், அந்த சளி பிடிச்சிட்டாலே தலைவலி ஜலதோஷம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் நம்ம அதிவிடயம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்பா, எவ்வளோ விதமான மருத்துவ பயன் இருக்குது நம்ம அதிவிடயத்தில். இந்த மாதிரி நம்ம அதிவிடயத்தை வந்து இடித்து பொடிச்சு தேனோடு கலந்து சாப்பிடும்போது இந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான மூலிகை வந்துட்டு நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம மூலிகையில், அதாவது நம்மளை சுற்றி எவ்வளோ விதமான மூலிகை இருக்குது, அதில் எவ்வளோ விதமான மருத்துவ பயன் இருக்குது, அதனால் நம்மளோட உடம்பையும் சரி நம்மளோட உணவு வகைகள், அதாவது நம்ம ஆரோக்கியம் சார்ந்த உணவு வகைகளுக்கு நம்மளை நாம் பழக்கப்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பையும் சரி நம்மளோட ஆரோக்கியத்தையும் சரி நம்ம மனசையும் சரி ரொம்பவே புத்துணர்ச்சியாக நம்ம வச்சுருக்கிறதுக்கும் இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது மூலிகை சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு பலம் படுறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கூடவே வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நம்மளோட உடம்பு ஆரோக்கியப்படுறதுக்கும் எவ்வளோ விதமான மூலிகை நம்மளை சுற்றி இருக்குது. இனிமேல் கொண்டாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம், அதை பயன்படுத்துறதுக்கும் நம்மளை நாம் பழக்கப்படுத்திக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், நல்ல விஷயத்தை நாலு பேர் கூட பகிர்ந்துக்குவோம். நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை, அதாவது நான் படித்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களோட உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. உங்கள் குங்கும கிருத்திகா.